டான் தொலைக்காட்சி வலையொலி வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உள்ளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு வெற்றி வேறு சாதனை வேறு என்ற தலைப்பில் முயற்சி செய்து இலக்கை அடைவது வெற்றியாகும். அதை மறந்து போகலாம், வெற்றி கிடைத்தாலும் மறந்து போகலாம். எவனாலும் ஆற்ற முடியாத ஒன்றை செய்து வெற்றி பெறுதல் சாதனை ஆகும். அது அடிக்கடி நினைவூட்டப்படும் என்பதை விளக்க விரும்புகிறேன். அதாவது வெற்றி பெறுவதற்கும் சாதனை அடைவதற்கும் என்ன தேவை என்பதுதான் முதற் கேள்வி. அவை சிந்தனை என்று வரும்போது கேள்விகள் தொடுக்கப்படுவதனாலேயே அதற்கு வழங்கப்படும் பதில்களை வைத்தே சிந்தனை ஆற்றலை மதிப்பிடப்படுகிறது. ஆகவே இலக்கை சரிவர புரிந்து கொள்ள தெரிந்தால்தான் முதல்ல வெற்றியோ சாதனையோ என்பதை தீர்மானிக்க முடியும். ரெண்டாவது, இலக்கை அடைய அல்லது நெருங்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாங்கள் ஒரு இலக்கை அடையணும் என்று சொன்னால் அதை அடைவதற்கு அல்லது ஒரு அதை கிட்ட நெருங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகவே ஒன்று, இலக்கை நெருங்க இலகு வழியை தெரிவு செய்யணும். ஆகவே இலக்கு குறித்த எல்லையை கடக்க வேணும் அல்லது குறித்த இலக்கை நெருங்க வேணுமென்றால் இலகுவான வழியை தெரிவு செய்தல் முதலாவது. ரெண்டாவது, இலக்கை நெருங்க அல்லது கடக்க வேண்டிய தூரம் எடுக்க வேண்டிய நேரம் தெரிந்து கொள்ளணும். எவ்வளவு தூரம் கடக்க வேண்டும், எவ்வளவு நேரத்தில் கடக்க முடியும், அது கட்டாயம் கூட ஓட்டப் போட்டிகள் விளையாட்டு மைதானத்தின் போது மதிப்பிடப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அறிவு திறமை ஆற்றல் இருந்தும் இலக்கை அடைவதற்கான தொழில்நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் ஒவ்வொரு பட்டம் பெற்றுப்போம், ஒரு இல்லாத தொழில்நுட்பம் பெற்றுப்போம், இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்று சொன்னாலும் ஒரு இலக்கை நெருங்குவதற்கு அடைவதற்கு ட்ரிக்ஸ் அல்ல டிப்ஸ் என்று கிடைப்பாங்க. அதாவது தொழில்நுட்பம் என்ன நுட்பத்தை கையாண்டு எட்டி பாய்தல் அல்லது துள்ளி பாய்தல் அல்லது ஓடி முடித்தல், அவ்வாறு நாங்கள் சிந்திக்கும். அதை சொல்கிறது தொழில்நுட்ப வழி. தொழில்நுட்ப வழிகளை நாங்கள் தெரிந்து கொண்டால் விரைவாக இலக்கை அடைய முடியும். அடுத்ததாக, தேவையான வளங்களிலிருந்தும் துணிச்சல் தன்னம்பிக்கை உளமன உறுதி தேவை. அது இவ்வளவும் கடந்து எங்கள்ட எல்லாம் இருக்கே, அப்போ நாங்கள் அதை பயன்படுத்த முடியுந்தானே என்று ஒரு அசட்டு நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கும், அதை கத்தீருக்கு அதை தீட்டினாத்தான் பாவிக்கலாம், புத்தீருக்கு அதை சரியாக பாவிச்சா தான் பாவிக்கலாம். ஆகவே எல்லா வளங்களும் எமக்கு இருந்தாலும் நாம் இவ்வாறு கையாள முடியும் என்ற ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அவ்வாறு துணிச்சல் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது உள உறுதி உள்ளத்தில் இருக்கிற உறுதியாக இருக்கும். நான் இதில் தூக்க மாட்டேன், நம்பிக்கையை வெல்லுவேன். இந்த உள உறுதி முக்கியம். இவ்வாறு உறுதியுடன் இருந்தால் நீங்கள் பலருடன் போட்டி போட்டு முன்னிலைக்கு வருதல் வெற்றியாகும். இவற்றை கடைப்பிடிச்சா வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்ப்போம், கடந்த கால நிகழ்கால போட்டி வெற்றியாளர்களிடையே ஒப்பீட்டளவில் குறுகிய நேரத்தில் காட்டிய கடின உழைப்பே சாதனையாகும். பாருங்கள், நீங்கள் கடந்த காலத்தில் ஒழுங்காக போட்டிகளை அவதானித்திருக்கோணும், 100 மீட்டரை இத்தனை செகண்டில் கடந்தார்கள், 500 மீட்டரை எவ்வளவு நிமிடத்தில் கடந்தார்கள், 5 கிலோமீட்டர் மருதன ஓட்டத்தை எவ்வளவு நிமிடத்தில் கடந்தார்கள். ஆகவே ரெக்கார்ட் என்பது சாதனை என்பது கடந்த கால செயற்பாடுகளை முறியடித்து குறுகிய நேரத்தில் கூடிய தூரத்தை உங்களை கடக்க முடிந்தால் அது சாதனைன்னு சொல்லும். அவ்வாறு உங்களோட சாதனைகளை நாங்கள் தீர்மானிக்கிறோம்.
எந்த போட்டியானாலும் பங்கெடுக்க முயல வேண்டும். ரெண்டாவது, வெற்றி அடைய பயிற்சியும் முயற்சியும் எடுக்க வேண்டும். மூன்றாவது, வெற்றிக்கான கடின உழைப்பை நீங்கள் முயற்சி செய்ய வேணும். வெற்றி பெறுவதும் சாதனை நிகழ்த்தவும் அவரது முயற்சியும் பயிற்சியும் கடின உழைப்புக்கே அடித்தளம். இந்த மூன்றும் தான் அடித்தளம். சாதனை நிகழ்த்த வேண்டாம் வெற்றி. ஒன்று முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், கடின உழைப்பு எடுக்கணும். இவ்வாறே அவரவர் விருப்பத்துக்கு இறங்கி எதிலும் தோற்று போவதில்லை. சுய விருப்பம் இருக்கும், நாட்டம் இருக்கும், அது தோற்று போவதில்லை. ஆகவே பற்றுறுதியும் வெற்றியடைய தூண்டும். அதற்குரிய பற்றுறுதி வெற்றியடைய தூண்டும். எனவே வெற்றி பெறவோ சாதனை அடையவோ அதில் தனி நாட்டம் விருப்பம் இருக்க வேண்டும். உங்களோட சுய விருப்பம், நான் சாதனை அடைவேன், சாதனை நிகழ்த்துவேன், வெற்றி அடைவேன், சாதனை நிகழ்த்துவேன், உங்களோட உறுதிமொழி, அதற்கான முயற்சி, அதற்கான பயிற்சி, அதற்கான கடின உழைப்பு உங்கள் விருப்பத்துக்கு அமைய உச்சத்து கொண்டு செல்லும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.